Hi friends, இன்னைக்கு நான் உங்களுக்கு டிஃபரெண்டா ஒரு தோசை எப்படி பண்றதுன்னு சொல்லி தரேன். ஸ்டஃப்டு தோசை. ஃபர்ஸ்ட் அதுக்கு வந்து நம்ம வந்து சட்னி ரெடி பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் நான் வந்து அந்த தோசையில என்ன பண்ண போறேன்னா, சட்னி ஒரு லேயரா அப்ளை பண்ணிட்டு அதுக்கு மேல மசாலாவை அப்ளை பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் அந்த சட்னிக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துடலாம். இது வந்து தாளிப்புக்காக கடுகு எடுத்து வச்சிருக்கேன், பெருங்காயம் எடுத்து வச்சிருக்கேன், இது வந்து உப்பு, காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன், ஒரு 6 காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன், இது வந்து 3 சின்ன சின்ன சைஸ்ல இருக்க வெங்காயத்தை அரிஞ்சு வச்சிருக்கேன், இது வந்து ஒரு 2 குட்டி தக்காளியை அரிஞ்சு வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் சட்னி எப்படி பண்றதுன்னு பாக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த சட்னி வந்து ரொம்ப ஈஸி. இந்த சட்னி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், தெரியலனாலும் சொல்றேன். இப்போ வந்து மிக்சி ஜார் எடுத்திருக்கேன். மிக்சி ஜாரில் இந்த வெங்காயத்தை ஆட் பண்ணிடுறேன். வெங்காயம், தக்காளி, காஞ்ச மிளகாய், உப்பு, இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணி கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துருங்க ஃபஸ்ட்டு இதெல்லாம். ஸோ சட்னியை தாளிக்க சின்னதாக தாளிக்கிற கிண்ணம் வச்சுருக்கேன். நான் கொஞ்சமாக தான் சட்னி தாளிக்க போகிறேன் அதுக்காக. ஸோ அதுக்கு தேவையான அளவு எண்ணெயை ஊற்றிக்கிறேன். கொஞ்சமே எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெயை ஊற்றிட்டு அதில் இப்போது கடுகு, உளுத்தம்பருப்பு இருந்துச்சு இல்லையா, அதை ஆட் பண்ணுறேன். அதை ஆட் பண்ணிவிட்டு எப்பவுமே தாளிக்கும் போது ஸ்லோ ஃப்ளேமில் பண்ணுங்கள். கடுகு நல்லா பொரிஞ்சிட்ருக்கு, பொரியிட்டேன். இப்போது அதில் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணுறேன். பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நான் அரைச்சேன் அந்த மிக்ஸை அதில் ஆட் பண்ணுறேன். அரைச்சி அந்த மிக்ஸை இதில் ஆட் பண்ணிட்டேன். அவ்வளோதான், ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே அது வந்து சுண்டட்டும். இதை வந்து என்ன பண்ணுங்கன்னா, ஸ்லோ ஸ்லிம்மில் வச்சுருங்க. ஸ்லோ ஸ்லிம் ஏதோ அதில் ஸ்லோவாக வச்சு அப்படியே வச்சுருங்க. அது எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணாதீங்க. அடிக்கடி கலரி விட்டுட்டே மசாலா தோசைக்கு மசாலா ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட் அதுக்கு என்னென்ன தேவைன்னு பாருங்கள். கேரட்டு, கோஸ், இது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம், கருவேப்பிள்ளை, மஞ்சத்தூள், மிளகுத்தூள், சீரகத்தூள், உப்பு, எண்ணெய், இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ நம்ம அந்த மசாலாவை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ கடாயை வச்சு ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் ஃபஸ்ட்டு அதில் வந்து இது இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன் ஆயிலில். நான் இதுக்கு வந்து பச்சை மிளகாய் இந்த மாதிரி காரம் எதுவுமே ஆட் பண்ணல, ஏன்னா நான் அந்த சட்னியை ஃபஸ்ட் லேயராக அப்ளை பண்ணிவிட்டு செகண்ட் லேயர் இந்த மசாலா, அதனால் நான் காரத்துக்கு எதுவுமே நான் ஆட் பண்ணல. அந்த சட்னியே போதும். செம்ம டேஸ்டியாக இருக்கும் இந்த தோசை. எல்லோரும் கம்பல்சரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கணும். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வெங்காயமும் கருவேப்பிள்ளையும் ஒன்றா ஆட் பண்ணுறேன். வெங்காயமும் வதங்கணும். ரொம்ப வதங்க வேணாம், ஓரளவுக்கு கண்ணாடி பதத்துக்கு வரணும். வெங்காயம் நல்லா வதக்குங்க. ஸோ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் வந்து காய்கறி ஆட் பண்ணுறேன், கேரட்டு ஆட் பண்ணுறேன், கோசையும் ஆட் பண்ணுறேன். ரெண்டுமே ஒன்றா ஆட் பண்ணிடுறேன். ஒன்றா ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இது கொஞ்ச நேரம் ஆயிலில் ஃப்ரை ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம அந்த மசாலாலாம் ஆட் பண்ணலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் தோசை. ஸோ சைட் பை சைட் சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், சட்னியே ஆஃப் பண்ணிக்கலாம். சட்னி ரொம்ப ஈஸி. இது சாதாரணமாகவே நம்ம தோசைக்கு இட்லிக்கு தொட்டு சாப்பிட்டோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த சட்னி நீங்கள் அப்படியும் ட்ரை பண்ணுங்கள், இது தோசைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டுறேன். அவ்வளோதான், எனக்கு சட்னி ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போது செகண்ட் லேயர் மசாலா ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கு, ஆயிலில் நல்லா வதங்கிட்டுருக்கு. இப்போ இந்த டைமில் என்ன பண்ணுறேன்னா, கொஞ்சமாக சீரகத்தூள் ஆட் பண்ணுறேன். போதும், சின்ன டேபிள் ஸ்பூனில் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். சீரகத்தூள் ஆட் பண்ணதுக்கப்புறமா மஞ்சத்தூள், பிளாக் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணுறேன். நிறைய ஆட் பண்ணல, ஒரு சிட்டிகை தான் ஆட் பண்ணுறேன். எதுவும் நிறையா ஆட் பண்ணிடாதீங்க, பசங்க சாப்பிட மாட்டாங்க. அதுக்காக நான் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணுறேன். ஸோ ஆட் பண்ணி நல்லா ஆயிலே அது அப்படியே வேகட்டும். ஸ்லோ ஸ்லிம்மில் வச்சு தட்டு போட்டு மூடிடுங்க. அது அந்த ஆவிலேயே அது வந்து வெந்துடும். இப்போ நான் வந்து உப்பு ஆட் பண்ணுறேன். கொஞ்சமாகவே ஆட் பண்ணிக்கோங்க, ஏன்னா சட்னியில் உப்பு இருக்கும், தோசை மாவில் உப்பு இருக்கும், அப்புறம் மசாலாவில் உப்பு இருக்கும், ரொம்ப உப்பு ஆகிடும். அதனால் உப்பு மட்டும் கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க.
மசாலாக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணி நல்லா இது பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம தோசையை ஊற்றிக்கணும். அவ்வளோதான், மசாலா ரெடி. மசாலா ரெடி. இப்போ நான் தோசை ஊற்றுறேன். தோசை ஊற்றி எப்படி அப்ளை பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ தோசை கடாய் வச்சுட்டேன். இப்போ நான் வந்து தோசையை ஊற்ற போகிறேன். தோசை கடாய் வச்சு தோசையை ஊற்றிட்டேன். இந்த தோசையை வந்து நம்ம வந்து திருப்பி போட மாட்டோம். ஸோ அதனால தோசை அப்படியே வேகட்டும். ரெண்டு சைடும் தோசை வேகணும். ஸோ தோசை வேகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். ஸோ தோசை ரெண்டு சைடும் வெந்துருச்சு. இப்போ நான் ஃபஸ்ட்லேயே சட்னி ஆட் பண்ணுறேன். நல்லா ஸ்ப்ரெட் ஆகணும் எல்லா சைடும். இந்த சட்னி மட்டுமே ஒரு தோசையாக ஊற்றி தரலாம் ஒரு நாள். இதுக்கு பர்ஃபெக்ட் சைடிஷ்னால் சாம்பார் தேங்காய் சட்னி தான் இதோட பர்ஃபெக்ட் சைடிஷ்ஷு. இந்த சட்னி மட்டுமே கூட நம்ம தரலாம், நல்லாயிருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதுக்கு மேலே அந்த மசாலாவை ஆட் பண்ணுறேன். மசாலாவை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணுறேன். நிறைய மசாலா ஆட் பண்ணாதீங்க, கொஞ்சமாகவே மசாலா ஆட் பண்ணுங்க. ஸோ மசாலாவை ஆட் பண்ணிட்டேன். பார்க்கும் போதே செம்ம சூப்பராக இருக்கு, சாப்பிடணும்னு தோணுது. ஸோ ஆட் பண்ணிட்டேன். இப்போ லைட்டாக ஆயில் மட்டும் ஆட் பண்ணிக்க, லைட்டாக ஒன் ஆர் டூ ட்ராப்ஸ் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு. ஆல்ரெடி எல்லாமே நம்ம குக் பண்ணது தான். ஸோ அதனால் மறுபடியும் இதை திருப்பி போட வேணாம், அப்படியே தோசையை மடிச்சிருவோம். ஸோ அவ்வளோதா, பர்ஃபெக்டாக ஸ்டஃப்டு தோசை ரெடி. இந்த தோசையை எல்லோரும் கம்பல்சரி ட்ரை பண்ணி பாருங்கள். எம்மியாக டேஸ்டியாக மசாலா தோசை ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். லேயர் சூப்பராக இருக்குது. ஸோ அதுக்கு பர்ஃபெக்டான சைடிஷ்னால் தேங்காய் சட்னி, சாம்பார், இது ரெண்டு தான் பர்ஃபெக்டாக இருக்கும். நான் அது ரெண்டுமே எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ என் பையன் அதை டேஸ்ட் பண்ணி சொல்ல போகிறான். ஆ, டேஸ்ட் பண்ணி ஹெமந்த். தேங்க்யூ பேபி. நான் சொல்லி கொடுத்த தோசை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனல் நேம் ஹெமந்த்ஸ் விஷன், என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.